வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது 2010 வந்திருந்த தமிழ் திரைப்படங்களிலிருந்து சிறந்த 15 திரைப்படங்களை எடுத்து அதையும் கவுண்டவுன் மூலமாக பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு மாற்றுக்கருத்து கண்டிப்பாக இருக்கும், இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டையும் சேர்த்து பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் 15வதாக பார்க்க போகும் திரைப்படம் மே மாதம் 21 வந்திருந்த மாஞ்சா வேலு. அருண் விஜய், கார்த்திக், பிரபு, தன்சிகா, சந்தானம், விஜயகுமார், ரியாஸ்கான், கஞ்சா கருப்பு, அனுஹாசன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஏ வெங்கடேஷ் இயக்கியிருப்பார். எழுதியவர் பிரபாகர். மூலக்கதை ஸ்ரீவாஸ். தயாரிப்பு திருமதி சுசில் மோகன், எம் ஹேமந்த். இசை மணி சர்மா. இது 2007 தெலுங்கில் வெளியான லட்சியம் படத்தின் ரீமேக் ஆகும். இது ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இதற்கு முன் வெளியான மலைமலையைப் போலவே வெற்றி பெற்றது. மலைமலை படத்தின் வெற்றிக்கு பிறகு அருண் விஜய் 2வது முறையாக மலைமலை அணியுடன் ரீமேக் செய்ய முடிவு செய்தார். படத்திற்கு மாஞ்சா மதன் என்று பெயரிடப்பட்டதாக கூறப்பட்டது, ஆனால் கடைசியில் மாஞ்சாவேலு என்று பெயர் மாற்றப்பட்டது. அருணின் மூத்த சகோதரனாக நடிக்க முதலில் சுரேஷ் கோபி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு பதிலாக மற்றொரு மூத்த நடிகர் கார்த்திக் இந்த படத்தின் மூலம் மீண்டும் வந்தார். பேராண்மையில் 5 பெண்களில் ஒருவரான தன்சிகா ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்க தேர்வு செய்யப்பட்டார். அவர் தனி கதாநாயகியாக நடித்திருந்தார். ஒளிப்பதிவு மணிஷர்மாவால் இசைக்கப்பட்டது மற்றும் அவர் அசல் படமான லட்சியத்தின் டியூன்களை மீண்டும் பயன்படுத்தினார். இந்த ஆடியோ விழாவில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமநாராயணன், செயலாளர் சிவசக்தி பாண்டியன், இயக்குனர் சக்தி சிதம்பரம், நடிகர்கள் கார்த்திக், ஷாம், ஜெய், சிபிராஜ், சுந்தர் சி ஆகியோர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக நம்ம 14வதாக பார்க்க போகும் படத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். போன வீடியோவில், அதாவது 2009 சிறந்த தமிழ் திரைப்படங்கள் வரிசையில் 15வதாக நான் தோரணை வச்சுருந்தேன். அதை பற்றி 2-3 கமெண்டில் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு மெசேஜ்லேயும் 2-3 சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஏன் தோரணை வச்ச, மலைமலை வச்சுருக்கலாமே அப்படின்னு 2-3 சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து மலைமலை இல்லைன்னா தோரணை அப்படின்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் ஏதோ காரணத்தில் நான் தோரணை போட்டேன். மலைமலை தான் அந்த இடத்துல வரணும். அடுத்ததாக நாம் 14வதாக பார்க்க போகும் திரைப்படம் ஜனவரி 14 வந்திருந்த குட்டி. தனுஷ், ஸ்ரேயா சரண், தியான் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை மித்ரன் ஜவஹர் இயக்கியிருப்பார். எழுதியவர் சுகுமார், மித்ரன் ஜவஹர். தயாரிப்பு ராஜு ஈஸ்வரன், டி முத்துராஜ். இசை தேவி ஸ்ரீபிரசாத். இந்த படத்தில் நடித்த தியானுக்கு தமிழில் இதுவே முதல் படம், இதுவே கடைசி படம். இது 2004 வந்திருந்த ஆர்யா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும். 1 தயாரிப்பில் இருந்த இந்த படம் ஜனவரி 14 வெளியானது. இது நேர்மறையான விமர்சனங்களுடன் வெளியிடப்பட்டது. பாக்ஸ் ஆஃபீஸில் கௌரவமான வெற்றியை பெற்றது மற்றும் அதன் 50 திரையரங்குகளை நிறைவு செய்தது. அடுத்ததாக 13வதாக நாம் பார்க்க போகும் திரைப்படம் ஜனவரி 14 வந்திருந்த 1000 கார்த்தி, ரீமா சென், ஆண்ட்ரியா, ஜெர்மியா, ஆர் பார்த்திபன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை செல்வராகவன் இயக்கியிருப்பார். எழுதியவர் செல்வராகவன், எஸ் ராமச்சந்திரன். தயாரிப்பு ஆர் ரவீந்திரன், செல்வராகவன். இசை ஜிவி பிரகாஷ்குமார். முத்து, லாவண்யா, அனிதா ஆகிய 3 கதாபாத்திரங்களை சுற்றி வருகிறது இந்த கதை. அவர்கள் காணாமல் போன தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை தேடும் சாகசத்தில் ஈடுபடுகிறார்கள். இது சோழ வம்சத்தின் வரலாற்று வீழ்ச்சி மற்றும் பாண்டிய வம்சத்தின் எழுச்சி ஆகியவற்றால் தளர்வாக ஈர்க்கப்பட்டுள்ளது. படத்தின் முதன்மை புகைப்படம் எடுத்தல் ஜூலை 2007 தொடங்கி 2008 தொடர்ந்தது. படத்தின் படப்பிடிப்பு சாலக்குடி, கேரளா மற்றும் ஜெய்சால்மர், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் 2000 எக்ஸ்ட்ராக்களுடன் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. மேலும் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியிலும் படமாக்கப்பட்டது. 1001 என்ற தலைப்பு அதே பெயரில் 1965 வெளிவந்த படத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த படம் வெளியானதும் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைந்தாலும் திரைப்படம் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றது. இருப்பினும் இந்த திரைப்படம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒரு நிலையை உருவாக்கியது. 58வது பிலிம்பேர் விருதுகள் தென்னகத்தில் ஆர் பார்த்திபனுக்கான சிறந்த துணை நடிகருக்கான விருதை இப்படம் வென்றது. அடுத்ததாக நாம் 12வதாக பார்க்க போகும் திரைப்படம் பிப்ரவரி 12 வந்திருந்த தீராத விளையாட்டு பிள்ளை. விஷால், சாரா ஜேன் டயஸ், தனுஸ்ரீ தத்தா, நீத்து சந்திரா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை திரு இயக்கியிருப்பார். எழுதியவர் திரு. தயாரிப்பு விக்ரம் கிருஷ்ணா. இசை யுவன் சங்கர் ராஜா. இந்த திரைப்படம் கார்த்திக் என்ற மகிழ்ச்சியான இளைஞன் மற்றும் ஒரே குழந்தை
பணக்காரனாகவும் கெட்டு போனவனாகவும் இருக்கும். கார்த்திக் தனது வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சிறந்ததை முயற்சி செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்புகிறார். அவர் தனது மனைவியை தேர்ந்தெடுப்பதில் அதே நடைமுறையை கடைபிடிக்க முடிவு செய்து முற்றிலும் மாறுபட்ட சாயல்கள் மற்றும் சமூக அடுக்குகளை கொண்ட மூன்று சாத்தியமான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரே நேரத்தில் கவர்ந்திழுக்கும் போது சிக்கல்கள் தோன்றி சிக்கலில் சிக்குகின்றன. அவர் எப்படி எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறார் மற்றும் இறுதியாக யாரை திருமணம் செய்ய தேர்வு செய்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் மையக்கரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க அரவிந்த் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு மற்றும் டிஎஸ் சுரேஷ் படத்தொகுப்பு ஆகியவற்றை கொண்ட இத்திரைப்படம் சன் பிக்சர்ஸால் விநியோகிக்கப்பட்டது. பின்னணி இசை ரஜினிகாந்தின் நெற்றிக்கண்ணை தழுவி எடுக்கப்பட்டது. இத்திரைப்படம் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. திரைப்படத்தில் உள்ள மூன்று தனித்தனி கதைகளின் சுவையானது நன்கு சித்தரிக்கப்பட்டதாக பார்வையாளர்கள் உணர்ந்தனர். படத்தில் சந்தானத்தின் காமெடி ட்ராக் நல்ல வரவேற்பை பெற்றது. சிஃபி மூவிஸ் திரைப்படத்திற்கு மிகவும் மென்மையான விமர்சனத்தை வழங்கியது. அடுத்ததாக நாம் 11வதாக பார்க்க போகும் திரைப்படம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வந்திருந்த தமிழ் படம். சிவா, திஷா பாண்டே, வெண்ணிறையாடை மூர்த்தி, மனோபாலா, எம் எஸ் பாஸ்கர், சண்முகசுந்தரம், பறவை முனியம்மா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சி எஸ் அமுதன் இயக்கியிருப்பார். தயாரிப்பு தயாநிதி அழகிரி, கதை சி எஸ் அமுதன், சந்துரு, இசை கண்ணன். இந்த படத்தோட ஆக்க செலவு 1 மில்லியன், மொத்த வருவாய் 3 மில்லியன். இந்த படம் ஒரு நகைச்சுவை படமாகும். கிராமத்தில் ஆண் குழந்தை யார் வீட்டில் பிறந்தாலும் அதை கள்ளிப்பால் தந்து கொன்றுவிட வேண்டும் என்பது பஞ்சாயத்து தீர்ப்பு. அதை மீறுபவர்கள் ஊரை விட்டு தள்ளி வைக்கப்படுவார்கள். அவர்களோடு தொடர்பு வைத்தால் அந்த நடிகரின் படத்தை 100 முறை பார்ப்பதுதான் தண்டனையாம். இப்படி துவங்குகிறது படம். கருத்தம்மா பெரியார்தாசன் தனக்கு பிறக்கும் ஆண் குழந்தையை கொன்றுவிட பறவை முனியம்மாவுக்கு கட்டளையிட பிறந்த குழந்தையின் வேண்டுகோளின்படி குழந்தையை தூக்கி கொண்டு சென்னைக்கு ஓடுகிறார். குழந்தை சிறுவனாக இருக்கும் போது சந்தையில் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்க விரும்புகிறான். பாட்டி முனியம்மாவோ அவனுக்கு 10 வயதுதான் ஆகிறது என்று சொல்ல சிறுவன் நான் எப்படி பெரியவனாகுது என்று கேட்கிறான். இப்படி படம் நகைச்சுவையாக தொடங்குகிறது. அடுத்ததாக நாம் 10வதாக பார்க்க போகும் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வந்திருந்த நான் மகான் அல்ல. கார்த்தி, காஜல் அகர்வால், ஜெயபிரகாஷ், சூரி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சுசீந்திரன் இயக்கியிருப்பார். இசை யுவன் சங்கர் ராஜா. இது ஒரு அதிரடி திரைப்படமாகும். இதே பெயரில் 1984ஆம் ஆண்டு வெளியான திரைப்படத்துடன் தொடர்புடையது அல்ல மற்றும் ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இது நேர்மறையான விமர்சனங்களுக்கு வெளியிடப்பட்டது. விமர்சகர்கள் செயல்திறன், அதிரடி காட்சிகள் மற்றும் யதார்த்தமான துணியை பாராட்டினர். பாராட்டப்பட்ட கிளைமேக்ஸ் சண்டை காட்சி பின்னர் தயாரிப்பாளர்களுக்கு முக்கிய அடையாளமாக மாறியது கார்த்தியின் 2019ஆம் வருஷத்தின் ஆக்ஷன் படமான கைதி. அடுத்ததா 9வதாக நாம பார்க்க போகும் திரைப்படம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி வந்திருந்த களவாணி. விமல், ஓவியா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஏ சர்க்குணம் இயக்கியிருப்பார். தயாரிப்பு சேராளி பிலிம்ஸ், இசை எஸ் எஸ் குமரன். இந்த படம் ஒரு காதல் கதையம்சம் கொண்ட படமாகும். தஞ்சாவூர் மண்ணையும் அதன் மக்களையும் மையக்கருவாக கொண்டு இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பசங்க படத்தில் நடித்த விமல் கதாநாயகனாகவும் ஓவியா கதாநாயகியாகவும் நடித்திருந்தார்கள். குறைந்த தயாரிப்பு செலவில் உருவான இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்ததாக நாம் 8வதாக பார்க்க போகும் திரைப்படம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வந்திருந்த பையா. கார்த்தி, தமன்னா, மிலிண்ட் சோமன், சோனியா தீப்தி, ஜெகன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை லிங்குசாமி இயக்கியிருப்பார். தயாரிப்பு என் சுபாஷ் சந்திரபோஸ், கதை லிங்குசாமி பிருந்தா சாரதி, இசை யுவன் சங்கர் ராஜா. இத்திரைப்படத்தை திருப்பதி பிரதர்ஸ் பேனரில் தயாநிதி அழகிரி விநியோகம் செய்தார். இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் வணிக ரீதியாக வெற்றியும் பெற்றது. இந்த படம் பெங்காலியில் 2012 சோகம் சக்கரவர்த்தி மற்றும் கோயல் மல்லிக் நடித்த ஜான்மேன் என்றும், 2014 கன்னடத்தில் அஜித் என்றும் சிரஞ்சீவி சர்ஜா கதாநாயகனாகவும் மறு ஆக்கம் செய்யப்பட்டது. பையா படத்திற்கான ஒளிப்பதிவை யுவன் சங்கர் ராஜா இசையமைத்தார். சண்டக்கோழிக்கு பிறகு லிங்குசாமியுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றினார். ஆடியோ வெளியீட்டு விழா 12 பிப்ரவரி 2010 அன்று சென்னை சத்யம் திரையரங்கில் நடைபெற்றது. இதில் பல முக்கிய திரையுலக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இயக்குனர் சங்கர் ஒளிப்பதிவை வெளியிட்டார். இந்த ஆல்பத்தில் முதலில் பாடகர்கள் கார்த்திக், பென்னி தயாள், ஹரிச்சரண், ராகுல் நம்பியார் மற்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் குரல்களுடன் 5 பாடல்கள் இடம்பெற்றன. 3 பாடல்கள் சிங்கப்பூரில் இசையமைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பாடல் வரிகள் நா முத்துக்குமார். இந்த ஆல்பம் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து மிகவும் நேர்மையான விமர்சனங்களையும் மறுமொழியையும் பெற்றது மற்றும் படத்தின் வெற்றிக்கு பாடல்கள் முக்கிய பங்கு வகித்ததாக கருதப்பட்டது.
அடுத்ததா நாம ஏழாவதா பார்க்க போகும் திரைப்படம் மார்ச் மாசம் 26ஆம் தேதி வந்திருந்த அங்காடி தெரு. மகேஷ், அஞ்சலி, இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை வசந்தபாலன் இயக்கியிருப்பார். தயாரிப்பு கருணாமூர்த்தி, அருண் பாண்டியன். கதை வசந்தபாலன். இசை விஜய் ஆண்டனி, ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் நடிகை சினேகா அவரது உண்மை ரூபத்திலேயே கௌரவ தோற்றத்தில் நடித்துள்ளார். பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த படத்திற்காக வசனங்களை எழுதியுள்ளார். சென்னை ரங்கநாதன் தெருவில் உள்ள பிரம்மாண்ட வணிக வளாகத்தில் பணிபுரியும் மக்களின் கொத்தடிமை வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு இதன் கதை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் பெரும்பாலான காட்சிகள் அதே தெருவில் உள்ள கடைகளிலேயே எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில காட்சிகள் சென்னை மற்றும் தேனி ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தில் ஆறு பாடல்களும் அருமையான பாடல்கள். இதில் ஒரு பாட்டு, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. இந்த பாடலை கவிஞர் நா. முத்துக்குமார் எழுதினார். இதுவரை பெண்களின் அழகை, திறமைகளை உயர்வு நவர்ச்சியாக மிகைப்படுத்தி எழுதப்பட்டு வந்த பாடல்களிலிருந்து மாறி பெண்ணை இயல்பாக விவரித்து இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மேட்டுக்குடி வாழ்க்கை முறையை சுட்டி எளிமையை அல்லது இயல்பை விவரித்து இந்த பாடலின் பல வரிகள் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, அவள் கூந்தல் ரோசா வாசமில்லை, அவள் இல்லாமல் சுவாசமில்லை. அடுத்ததா நாம ஆறாவதா பார்க்க போகும் திரைப்படம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்திருந்த மைனா. விதார்த், அமலாபால், தம்பி ராமையா, சேது மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை பிரபு சாலமன் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஜான் மார்க்ஸ். கதை பிரபு சாலமன். இசை டி இமான். இப்படத்திற்கு நேர்மறையான விமர்சனங்கள் கிடைத்ததுடன் 58வது தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதும், இப்படத்தில் நடித்தமைக்காக தம்பி ராமையாவிற்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. இப்படத்தில் 5 பாடல்கள் மற்றும் பின்னணி இசையை உருவாக்கியவர் டி இமான் ஆவார். இப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகளை யுகபாரதி, ஏக்நாத் ஆகியோர் எழுதியிருந்தனர். அனைத்து பாடல்களும் மிகவும் வரவேற்பு பெற்ற பாடல்களாகும். அடுத்தது நாம 5வதா பார்க்க போகும் திரைப்படம் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்திருந்த மதராசப்பட்டினம். ஆர்யா, எமி ஜாக்சன், நாசர், கொச்சி ஹனிபா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விஜய் இயக்கியிருப்பார். இசை ஜிவி பிரகாஷ். கதைப்படி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கப் போகும் தருணத்தில் மதராசப்பட்டினத்தில் வசிக்கும் சலவை தொழிலாளி ஆர்யா, அவரது வீரதீர செயல்களையும் நற்குணங்களையும் எதேச்சியாக கவனிக்கின்ற ஆங்கிலேய கவர்னரின் மகளுக்கு ஆர்யா மீது காதல். அந்த காதல் தடைகளை தாண்டி வெற்றியடைந்ததா தோல்வியடைந்ததா என்பதை கதாநாயகி நினைவலைகளில் இருந்து கூறுகிறது இப்படம். இந்தியா சுதந்திரம் பெறும் சமயத்தில் சென்னை ஆளுநராக இருந்தவரின் புதல்வி எமி ஜாக்சன். அவர் சென்னையில் தனது மொழிபெயர்ப்பாளருடன் சுற்றி கொண்டிருக்கும் போது ஆர்யா ஒரு கழுதை குட்டியை காப்பாற்றுவதை காண்கிறார். இதைக் கண்டு ஆர்யா மீது காதல் கொள்கிறார். தொடர்ந்து வரும் சந்திப்புகளில் ஆர்யாவும் எமி மீது காதல் கொள்கிறார். இதைத் தொடர்ந்து ஆர்யா எமிக்கு ஒரு தாலியை கொடுக்கிறார். ஆனால் சுதந்திரம் கிடைத்த பின்பு இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு பின் ஆர்யாவிடமிருந்து பெற்ற தாலியை திருப்பிக் கொடுக்க இந்தியா வரும் எமி, ஆர்யா இத்தனை ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் தனது பெயரில் பல நற்பணிகள் செய்து வருகிறார் என்றும் அறிகிறார். இதைத் தொடர்ந்து ஏமியும் ஆர்யாவின் சமாதியின் அரிய உயிர் துறக்கிறார். இதுதான் இந்த படத்தின் கதை. அடுத்தது நாம 4வதாக பார்க்க போகும் திரைப்படம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்திருந்த பாஸ் என்கிற பாஸ்கரன். ஆர்யா, நயன்தாரா, சந்தானம், ராஜேந்திரன், விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை எம் ராஜேஷ் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஆர்யா, கே எஸ் ஸ்ரீனிவாசன். கதை எம் ராஜேஷ். இசை யுவன் சங்கர் ராஜா. சிவாமணசல சக்தி திரைப்படத்தின் இயக்குனர் ராஜேஷின் 2வது திரைப்படம் இது. இத்திரைப்படம் காதல் நகைச்சுவை திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதை சந்தானம் தட்டிச் சென்றார். இந்த திரைப்படத்தின் மொத்த வருவாய் 37 கோடி. ஆனால் மொத்த செலவு எவ்வளவு என்று தெரியவில்லை. அடுத்ததா நாம 3வதாக பார்க்க போகும் திரைப்படம் மே மாதம் 28ஆம் தேதி வந்திருந்த சிங்கம். சூர்யா, அனுஷ்கா ஷெட்டி, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஹரி இயக்கியிருப்பார். எழுதியவர் ஹரி. தயாரிப்பு ஞானவேல்ராஜ். இசை தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் விநியோகம் செய்தது. இது ஒரு ஆக்ஷன் திரைப்படமாகும். இது சூர்யாவுக்கு 25வது படம். இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் மற்றும் விவேக் துணை வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தின் பட்ஜெட் 15 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. கன்னடம், பெங்காலி, பஞ்சாபி ஆகிய மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. சிங்கம் படத்தில் 6 பாடல்கள். 6 பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்கள். அடுத்ததா நாம 2வதாக பார்க்க போகும் திரைப்படம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வந்திருந்த விண்ணை தாண்டி வருவாயா. சிலம்பரசன், த்ரிஷா, மதன், கணேஷ், ஜனார்தனன்
எல்லர்ட் குமார், ஜெயராமன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை கௌதமேனன் இயக்கியிருப்பார். தயாரிப்பு மதன், கணேஷ், ஜனார்தனன், எல்லர்ட் குமார், ஜெயராமன். கதை கௌதமேனன், இசை ஏஆர் ரஹ்மான். விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் கதை ஒரு இந்துவான கார்த்திக்குக்கும் மலையாள கிறிஸ்துவரான ஜெஸ்ஸிக்கும் இடையேயான காதல், அதனால் அவர்களின் குடும்பங்களில் நிகழும் பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் இருவரின் மனநிலையை விவரிக்கும் நிகழ்வுகளை கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தில் 7 பாடல்கள். இத்திரைப்படத்தின் உலகளாவிய இசை வெளியீட்டு விழா December 19, 2009 அன்று லண்டனில் நடந்தது. அதன் பின் மீண்டும் ஒரு முறை சென்னையில் January 12, 2010 அன்று நடைபெற்றது. படத்தின் 7 பாடல்களுமே வரவேற்பை பெற்ற பாடல்களாக இருந்தது. அடுத்ததா நாம முதலாவதாக பார்க்க போகும் திரைப்படம் October 1 வந்திருந்த எந்திரன். ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சங்கர் இயக்கியிருப்பார். தயாரிப்பு கலாநிதி மாறன், கதை பாலகுமாரன், சுஜாதா, சங்கர், இசை ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தின் ஆக்க செலவு 196 கோடி, மொத்த வருவாய் 293 கோடி. October 1 அன்று இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. துபாய், சிட்னி உள்ளிட்ட பல உலக நகரங்களில் September 30 இத்திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டன. இப்படம் இதற்கு முன்பு வெளியான அனைத்து தமிழ் திரைப்படங்களின் பட வசூலை முறியடித்து சாதனை படைத்தது. தமிழ்நாடு அரசு தமிழ் திரைப்படங்கள் தமிழில் பெயரிடப்பட்டால் வரிவிலக்கு வழங்குகிறது. ரோபோ என்பது ரோபாட் என்ற ஆங்கில சொல்லை அப்படியே எடுத்தாழ்வதாகும். தமிழில் ரோபோ என்பதற்கு தானியங்கி என்ற பெயர் வழங்குகிறது. முன்னர் ரோபோ என்ற பெயரிட்டு பின்னர் எந்திரன் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இப்படம் முதன் முதலில் தயாரிக்க திட்டமிட்டது ஐங்கரன் இன்டர்நேஷனல் தயாரிப்பு. சில பல காரணங்களினால் பின்பு சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்டது. July 31 அன்று மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூரில் எந்திரன் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த திரைப்பட இசையை 7 கோடி இந்திய ரூபாய்க்கு திங்க் என்ற நிறுவனம் வாங்கி கொண்டது. ஒரு தமிழ் திரைப்பட பாடல் உலக அளவில் இவ்வாறு முதல் இடம் பிடித்தமை இதுவே முதல் தடவையாகும். என்ன மக்களே, 2010 தமிழ் திரைப்படங்களிலிருந்து சிறந்த 15 திரைப்படங்களை எடுத்து அதையும் கவுண்டவுன் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.